தீக்குதர் நேர்களுக்கு வணக்கம் கடந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி கொல்கத்தால இருக்கக்கூடிய ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனையில பயிற்சி மருத்துவர் ஒருவர் ரொம்பவே கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிச்சு இந்த வழக்குல அந்த கல்லூரியில பணிபுரியக்கூடிய சஞ்சய் ராய் என்பவரை காவல்துறை கைது பண்ணாங்க இதுவரைக்கும் அந்த கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வரை சேர்த்து மூன்று பேர் சிபிஐ வழக்கு விசாரணை வளையத்துல இருக்காங்க இந்த நிலையில வங்க காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அந்த மாணவியினுடைய பெற்றோர்கள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறதா ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டு ஒன்றை முன் வச்சிருக்காரு இது குறித்து செய்தியாளர் சந்திப்பில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட பயிற்சி மருத்துவருடைய பெற்றோர்கிட்ட நான் வீட்டுக்கே நேரடியாக போய் பேசினேன் அவங்கள காவல்துறை வீட்டை விட்டே வெளியில வர முடியாத அளவுக்கு வீட்டு காவலில் வைத்திருக்கிறதாகவும் வீட்டுக்கு முன்னாடி நிறைய தடுப்புகள் போடப்பட்டிருக்கிறதாகவும் அவங்களால வெளியில போய் எந்த வேலையுமே செய்ய முடியல அப்படின்னு ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டு ஒன்று முன் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம தன்னுடைய மகளினுடைய உடலை உடனடியாக எரிக்கணும் அதுக்காக பணம் வாங்கிக்கோங்க அப்படின்னு காவல்துறை பேரம் பேசியதாகவும் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் அவங்க பெற்றோர்களை காவல்துறை மிரட்டியதாகவும் குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு ஏற்கனவே

வீண் பழிகளை சுமத்தி போலி கைதிகள் செய்ததாகவும் நிறைய குற்றச்சாட்டுகள் முன்னாடி வந்துச்சு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரியனுடைய இந்த கருத்துக்கு பிறகு இந்தியா முழுவதும் மேற்கு வங்க அரசின் மீதும் அந்த காவல்துறையின் மீதும் நிறைய கண்டனங்கள் எழும்பிக்கிட்டு இருக்கு